Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் நேம் தி நம்பர்ஸ். என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 89 minus 7. ஓகே. சோ 9 ல இருந்து ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் தான் பண்ணனும். சோ 9 ல இருந்து 7 minus பண்ண எவ்வளவு வரும்? சோ 7 ஆஃப்டர் ல இருந்து 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. 7 ஆஃப்டர் 8 ஒரு finger, 9 ஒரு finger. சோ டோட்டல் எத்தனை fingers இருக்கு? 2. So the answer is 2. கீழ இங்க வரும். இங்க 8 இங்க இருக்கு. கீழ நம்பர் எதுவுமே இல்ல. அப்ப அந்த 8 அப்படியே இருக்கலாம். ஆன்சர் என்ன இருக்கு உங்களுக்கு இப்போ? 82. நெக்ஸ்ட் சம் பாருங்க 56 - 22. ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணுங்க? கீழ இருக்க நம்பர்ல இருந்து மேல இருக்க நம்பர் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணு. அதாவது 2 after 3 4 5 6. எத்தனை fingers இப்போ உங்களுக்கு இருக்கு? 4 இருக்கு. சோ the answer is 4. நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி பாருங்க 5 - 2 என்ன வரும்? 2 after 3 4 5. எத்தனை fingers இருக்கு உங்க கையில? 3 fingers. ஓகேவா? அப்ப இங்க 3. ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 34 is the correct answer. சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. சோ நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நோட்ல வொர்க் அவுட் பண்ணி ஆக்டிவிட்டி நோட்ல வொர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நம்பரே இல்லன்னா அங்க 0 னு அர்த்தம். அப்ப இங்க 4 ல 0 போச்சுனா உங்களுக்கு என்ன வரும்? 4 ஏ தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சம் பாத்தீங்கன்னா 0 ல 0 போச்சுனா என்ன வரும்? சேம் 0 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இதுல பாருங்க 2 - 2. 2 இருக்கு. 2 ல 2 போச்சுனா என்ன வரும்? 0. ஓகேவா? சோ இதுவும் 0 தான் வரும். அதனால நீங்க சம் எப்படின்றத கரெக்ட்டா செக் பண்ணிட்டு செய்ங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் For any given addition fact, we can form two subtraction facts. Example, 20 plus 7 is equal to 27. ஒரு addition fact வச்சி நீங்க subtraction fact 2 எழுதலாம். எப்படி அது? அதாவது 20 plus 7 is equal to 27. உன்னோட answer minus இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 7 எடுத்துக்காங்க. அத 27 minus 7. ஓகேவா? 27 minus 7 பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துரும். அப்பதான் நீ செஞ்ச சம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். 20. ஓகே. அதாவது 20 plus 7 is equal to 27. 27 minus 7 பண்ணா is equal to 20 னு வரணும். ஓகே. இது இன்னொரு மெத்தட்ல எழுதலாம். அதாவது 27 minus 20 is equal to 7. சோ இந்த மூணு நம்பருமே வந்து நம்ம மாத்திட்டு சைன் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு சேம் வரணும். அதே 3 நம்பர்ஸ் வந்தனால தான் நீங்க செஞ்ச சம் கரெக்ட்னு அர்த்தம். ஓகே. இதுல பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 32 plus 17 is equal to 49. சோ என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சர் மைனஸ் இந்த 32 பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 17. தி செகண்ட் நம்பர் வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் தான் எழுதணும். 49 மைனஸ் இந்த 17 ஐ ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. 17 இஸ் ஈக்குவல் டு 32. 32 இங்க இருக்க நம்பர் தான். ஓகே. சோ இந்த மூணு நம்பர் சேஞ்ச் ஆகாது. வெறும் சைன் மட்டும் அடிஷன் சைன் வந்து சப்ராக்ஷன் சைனா மாறுது. ஓகேவா? அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து ஒன்னு மாத்தி ஒன்னு போட்டு பிராக்டீஸ் பண்றோம். இது அந்த மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அப்சர்வ் தி பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட். ஓகே. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் 66, அடுத்தது இங்கே 98 கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே எம்டி பாக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இது எல்லாமே எம்டி பாக்ஸ், நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. நடுவில் சைன்ஸும், அதாவது சைன்றது இந்த மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து இது பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 98 மைனஸ் 32 கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? மைனஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் 66. நெக்ஸ்ட்டு 66 மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? 66 ல 11 மைனஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எழுதுங்க. ஓகே. நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி நோட்ல இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லுங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ட்ரா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க? சம் நீங்கள் போட்டு பாருங்க. ஓகே. ஸோ 66 ல மைனஸ் 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து 22 மைனஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆன்சர் வரும். அதை இங்கே எழுதிடுங்க. வந்த அந்த ஆன்சரில் மைனஸ் 10 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அனதர் ஆன்சர். அந்த ஆன்சரில் மறுபடியும் மைனஸ் 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரில் மைனஸ் 5 பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்னது? ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.